அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிச்சா ராயலான ஃபலூடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருக்கும். அதனால் நம்ம ஃபலூடா எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துங்க, ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிங்க. நல்லா வாட்டர் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபலூடா சேவ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. அது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு பேன் எடுத்துங்க, ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து வடிகட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கப் பால் எடுத்துங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிங்க. இப்போ நமக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதில் ரோஸ் சிரப் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் ஆட் பண்ணிங்க. வேக வச்சிருந்த ஃபலூடா சேவ் இருக்குல்ல, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஆப்பிளை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் மில்க்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. என்னோட கப்புக்கு எந்த அளவு நான் அந்த அளவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. இப்போ இதை வந்து நான் 2 ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ரோஸ் எசன்ஸ் வைத்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பார்க்கவே சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹலால் ஃபுட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.